Java difference between interview questions. என்னென்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பேசிக்காக நம்மக்கிட்ட ஜாவாவில் கேட்க முடியும் ஒரு ஜாவா இன்டர்வியூ போகிறோன்னா. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணுறோம், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நான் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னென்னலாம் நோட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக இருந்தாலும் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன? சரி, கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணுவோம், அதில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம்ல. சரி, ஆப்ஜெக்ட் வேரியபிள்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னே எது கால் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் மற்ற கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் இல்லை சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்ன? யூசர் அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறது. அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ்னால் என்ன, கிளாஸ் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ்னால் என்ன, அதாவது ஸ்டாட்டிக்னா என்ன, நான் ஸ்டாட்டிக்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இது கேட்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் இது ரெண்டுமே எங்கே வருது, குளோபல் வேரியபிள்ஸ் இல்லை ஃபீல்டுங்கிற இடத்துல வருது. அப்போது லோக்கல் வேரியபிள்க்கும் குளோபல் வேரியபிள்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன கேட்கலாமா? அதாவது குளோபல் வேரியபிள்ஸ் தான் ஃபீல்ட்ஸ், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது கேட்கலாமா? இதெல்லாம் பேசிக்காக ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போதே நம்மக்கிட்ட இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லாம் கேட்கலாம். இது தவிர என்ன கேட்கலாம், நார்மல் வேரியபிளுக்கும் ஃபைனல் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் எப்படி ஜாவாவில் க்ரியேட் பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட்டுக்கும் நார்மல் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இப்போ ஃபைனல் வேரியபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனல் வேரியபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணாலே இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்டென்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கலாம். இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு எங்கே வரும், இன்டர்ஃபேஸில் வரும். அப்போ இன்டர்ஃபேஸில் வரும்னா கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். கரெக்டா, கிளாஸ் வெர்சஸ் இன்டர்ஃபேஸ் கேட்கலாம். இப்போது இந்த ஏரியாக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னா, இப்போ கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டோன்னா ஃபைனல் கிளாஸுக்கும், ஏன்னா ஃபைனல் கிளாஸ் இருந்தால் அது நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபைனல் கிளாஸுக்கும் அப்ட்ராக்ட் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஏன்னா ஃபைனல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அப்ட்ராக்ட் கிளாஸை இனிஷியலைஸ் பண்ண முடியாது, அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். அப்போ ஃபைனல் வெர்சஸ் அப்ட்ராக்ட் கேட்கலாம். சரி, அப்போ அப்ட்ராக்ட் பற்றி பேசிட்டோம் அப்படின்னா எத்தனை க்வெஸ்சன் பேசியிருக்கோம், 10 க்வெஸ்சன் பேசியிருக்கோமா? அப்ட்ராக்ட் பற்றி பேசிட்டோம் அப்படின்னா அப்ட்ராக்ட் கிளாஸுக்கும் 100% அப்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்ஹெரிட்டன்ஸில் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா இப்போ 100% அப்ட்ராக்ட் கிளாஸாக இருந்தாலும் அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியும், இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது. அதுபோக இன்டர்ஃபேஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக இருக்கும். அப்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளும் வைக்கலாம், நான் ஸ்டாட்டிக் வேரியபிளும் வைக்கலாம். இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம். கரெக்டா, இதெல்லாம் பேசிக்காக நம்ம அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்வெஸ்சன்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே ரெண்டு ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வேறு ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக கேட்கலாம், ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு மெயின் மெத்தட்லேயே வந்துடுது. அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். மீதி எல்லாம் கலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய கேட்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் என்கேப்சுலேஷன் ப்ரைவேட்டுக்கும் டிஃபால்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். சூப்பர் ஆஃப், இப்போ நீங்கள் என்கேப்சுலேஷன் முடித்து அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் வரீங்கன்னா திஸ்ஸுக்கும் சூப்பர் ஆஃப் சூப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். திஸ் ஆஃப் சூப்பர் ஆஃப் என்ன டிஃப்ரென்ஸ் இது கேட்கலாம். ப்ரொடெக்டட் பப்ளிக் கேட்கலாமா? நான் சும்மா என் மைண்டில் இருக்கிறத எழுதுகிறேன், நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா க்வெஸ்டினையும் கவர் பண்ணிடுவீங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணியே ஆக வேண்டியது இருக்கும்.
இதெல்லாம் விட ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன், ஜேடிகேக்கும் ஜேஆர்இக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ரொம்ப பேசிக்காக கேட்குறதா இருந்தால் வயலுக்கும் டூ வயலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். சார், ஆ இந்த ஜேடிகே ஜேஆருக்குள்ளேயே நிறைய கண்டென்ட் கோர் ஐடியாவை சொன்னால் போதும், ஃபுல்லாக தீ அது என்ன அதெல்லாம் உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம், அவ்வளோ தேவை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொன்னால் போதும். ஏன்னா ஜேஆர்இக்குள்ளேயே நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னு. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பேசுகிறது வெறுமனே தியரிட்டிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதை எதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து சொன்னாலே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை அதை இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகே, வேறு பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம், கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அண்ட் ரன் டைம் பாலிமார்ஃபிசம், அதாவது மெத்தட் ஓவர் லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ ஓவர் லோடிங்கிறது ஒரே கிளாஸ்க்குள்ளே நடக்கும், ஓவர் ரைடிங்க்கு ரெண்டு கிளாஸ் தேவைப்படும், இப்போ அந்த ரெண்டு கிளாஸுமே இன்னரிட்டன்ஸ் அதாவது எக்ஸ்டென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இதெல்லாம் 21 க்வெஸ்சன் வந்திருக்கா, இன்னும் மேஜர் ஏரியாஸ்லாம் இருக்குது கரெக்டாக, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம்ல. கேட்சுக்கும் ஃபைனலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம், த்ரோவுக்கும் த்ரோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம், செக்டு எக்ஸப்ஷன் அன்செக்டு எக்ஸப்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அது கேட்கலாம், யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ் இல்லை இதில் எரர் எரர் வெர்சஸ் எக்ஸப்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இதெல்லாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் கேட்கலாம். வேறு எதை டிஸ்கஸ் பண்ணணும், கலெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணணுமா, கலெக்ஷன்லேருந்து என்னென்ன கேட்கலாம், லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம், மேப் மற்றதை விட எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத கேட்கலாம், லிஸ்ட்டுக்குள்ளேயே போனீங்கன்னா அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம், ஹேஷ் செட் லிங்க் டேஷ் செட் என்ன டிஃப்ரென்ஸ், லிங்க்டு ஹேஷ் செட் ட்ரீ செட் என்ன டிஃப்ரென்ஸ், திரும்ப இதே மூணு க்வெஸ்சன் அப்படியே இந்த ரெண்டு க்வெஸ்சன் அப்படியே மேப்பில் வந்துடுமா, இது அப்படியே மேப்னு மாற்றிக்கிட்டால் அதில் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் வந்துடும். இதெல்லாம் உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது ஆனால் தயவுசெய்து இதை இன்டர்வியூ ஆங்கிளில் மட்டும் ரெடி ஆகிடாதீங்க, இதோட ரியல் யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ரியல் யூசேஜ் தான் படிக்கணும், அதுக்கப்புறமா இதை இன்டர்வியூவுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியல் யூசேஜ் எல்லாம் தெரிஞ்சு இன்டர்வியூவில் ஸ்கிப் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் கோலை அதோட நம்மளோட கோர் ஐடியாவே. சரி, இதில் வேறு என்ன கேட்கலாம், கம்பேரபிள் இன்டர்ஃபேஸுக்கும் கம்பேரட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ஒரு முக்கிய உங்களுக்கு கலெக்ஷனில் க்வெஸ்டின் கேட்கணும்னு நினச்சா இது ஒரு முக்கியமான க்வெஸ்டின், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேட்கலாம். இது தவிர மல்டி த்ரெட்டிங்லேருந்து கேட்குறதா இருந்தால் ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக ரன்னை கால் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதில் ரெண்டு ஸ்டாக் க்ரியேட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது யோசித்து நான் ஏதாவது க்வெஸ்சன் மிஸ் பண்ணியிருக்கேனா இது வரைக்கும் சொன்னதில், வேறு ஸ்டாட்டிக் பிளாக்னால் என்ன, ஸ்டாட்டிக் பிளாக் வெர்சஸ் நான் ஸ்டாட்டிக் பிளாக் இது கேட்கலாம், அதே மாதிரி பிளாக்குக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஒரு பிளாக் இப்போ ஃபார் லூப் வந்து ஒரு பிளாக், இஃப் கண்டிஷனில் ஒரு பிளாக் யூஸ் பண்ணுறோம், அதுக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இது தவிர மீதி எல்லாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வராது, ஒவ்வொரு கீவேர்டை தனித்தனியாக படித்து வச்சுக்கணும். இப்போ வாய்டுனா என்ன, ரிட்டன்னா என்ன, மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டன் பண்ண முடியுமா, அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே க்ளோஸாக ரிலேட் ஆகிறது, அதனால் இதை வந்து கேட்கலாம். வேறு ஏதாவது மெத்தட் மிஸ் பண்ணியிருக்கோமா நம்ம, வேறு ஏதாவது மீதியெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ், இப்போ ஹேஷ் கோட் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கினாலே ஹேஷ் கோட் மெத்தட், ஈக்குவல்ஸ் மெத்தட், டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துடணும். இந்த மெத்தடெல்லாம் என்னென்னே தெரியாமல் இன்டர்வியூ போயிடக்கூடாது கண்டிப்பாக.
சரியா? வேறு நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதில்? எனக்கு யோசித்ததில் இவ்வளோ தான். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கவர் பண்ணிட்டோம், மல்டி த்ரெடிங் ஓரளவு இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ரன்னபிள்க்கும் மல்டி த்ரெடிங்கில் ரன்னபிள்க்கும் ரன்னபிள் ஸ்டேட்டுக்கும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். ஜாயின் ஸ்லீப் இல்லை ஜாயின் ஈல்டு, இது ரெண்டு மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். அதே மாதிரி ஜாயின் ஸ்லீப் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். இதெல்லாம் மல்டி த்ரெடிங் ரிலேட்டடாக கேட்கலாம். இப்போ கலெக்ஷன் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம், ஃபாருக்கும் ஃபார் ஈச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். இப்போ நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் போகும், ஃபார் ரெண்டு டைரெக்ஷன்லேயும் போகும், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது கேட்கலாம். வேறு என்னங்க இருக்குது? மல்டி த்ரெடிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அரேயில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணுமா? அரே ஃபைல்ஸ், ஃபைல், ஃபைலில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் ஃபைலில் சேர்க்கணுன்னா ஃபைல் ரைட்டருக்கும் பஃபர்ட் ரைட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபைல் ரைட்டர் ஃபைல் ஆப்ஜெக்டே அக்செப்ட் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், பஃபர்ட் ரைட்டரில் ஃபைல் ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணாது, ரைட்டர் ஆப்ஜெக்ட், அதாவது ஃபைல் ரைட்டரோ இல்லை ஏதாவது ரைட்டர் ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைல் ரீடர், பஃபர்ட் ரீடர், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதில் கன்ஸ்ட்ரக்டர்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக ரைட் பண்ணும், இது மொத்தமாக ஸ்ட்ரிங்காக ரைட் பண்ணும், அப்படிங்கிற டிஃப்ரென்சஸ் இருக்கும். சரியா? இவ்வளோ தான் எனக்கு இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆகிற இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ். வேறு நான் ஏதாவது மிஸ் பண்ண ஏரியாஸ் ஏதாவது இருக்கா? கலெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்டேட் பண்ணிட்டோம், ட்ரை கேட்ச் ஃபைனலி இஃப் ஃபார் வைல் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்ஃபிசம் அப்ட்ராக்ஷன் என்கேப்சுலேஷன் இன்டர்ஃபேஸ். ஓகே, இவ்வளோ தான் நினைக்கிறேங்க. இந்த 40-45 க்வெஸ்டினையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு க்வெஸ்டின் வேணால் சேர்த்துக்கோங்க. மல்டி ப்ராசஸிங்க்கும் மல்டி த்ரெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வேணால் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் முதல்லேருந்து காமிக்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கணும்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இதில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா? ஹேஷ் டேபிள் அண்ட் ஹேஷ் மேப். ஓகே, இதோடு சேர்ந்து இன்னொரு க்வெஸ்டின் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்ன க்வெஸ்டின்னா, இன்னர் கிளாஸுக்கும் சப் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். 47வது க்வெஸ்டினா, சப் கிளாஸ் அண்ட் இன்னர் கிளாஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த க்வெஸ்டின்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? நீங்கள் இதுக்கான பிளாக் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே மார்க் இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிடலாம். திரும்பவும் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, இன்டர்வியூ கிளியரன்ஸுக்காக இதை படிச்சிடாதீங்க தயவுசெய்து. போஸ்ட் இன்டர்வியூ பிறகு கஷ்டப்பட்டுருவீங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலெல்லாம் தியரிட்டிக்கலாகவும் நமக்கு நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஏரியாஸ்லலாம் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு சேர்ந்து தியரிட்டிக்கல் நாலேஜும் வேணும், அவ்வளோதான். சரியா சார்? இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எரர் அண்ட் எக்ஸெப்ஷன். எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் நான் ஆட் பண்ணனே, பண்ணலையா? சொன்னேன், பண்ணிட்டீங்க. ஆ, இந்த இருக்கு, இருக்கு. 25 முக்கியமான டிஃப்ரென்ஸை விட்டுட்டேன் பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல்ஸ் டு அண்ட் ஈக்குவல்ஸ் டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல்ஸ் டு அண்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்டின். ஏன்னா ஒன்று ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று வேரியபிளுக்கும் கம்பேர் பண்ணுறது.
நீ ஒரு கொஸ்டின் சொன்னால் 50 கொஸ்டின் ஆயிரும். யாராவது ஒரு கொஸ்டின் யோசிச்சு சொல்கிறீங்களா? என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ட்ராக்ஷன். ஓகே ஓகே, இன்னொன்று வேணால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இஸ் அ ரிலேஷன்ஷிப்புக்கும் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க.